வேதாத்திரிய வாழ்க்கிணறிகள் என்பது பற்றி தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய சில குறிப்புகள். அவர்கள் கோவை விவசாய கல்லூரியில் வேளாண்மை துறையில் பயின்று பட்டம் பெற்றவர்கள். தமிழ்நாடு விவசாய அலுவலராக 3 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார்கள். தென்கட்சி ஊராட்சி மன்ற தலைவராக 7 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார்கள். வானொலியில் 25 ஆண்டுகள் பணிபுரிந்து சென்னை வானொலியில் உதவி நிலை இயக்குநராக இருந்து 2002 ஆண்டில் பணி நிறைவு பெற்றுள்ளார்கள். இவருடைய உரைகள் 30 நூல்களாக வெளிவந்து உள்ளன. இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை 14 ஆண்டுகளாக தொடர்ந்து வானொலியில் நடத்தியிருக்கிறார்கள். இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சிகள் மூலம் தொலைக்காட்சிகள் வழியாக அனைவர் நெஞ்சிலும் இடம் பிடித்திருக்கிறார்கள். தான் சிரிக்காமல் இருந்து கொண்டு மற்றவர்கள் எல்லாம் சிரிக்க சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் தகைவர்கள். சுமார் 15 வருடங்களுக்கு முன்பே சாமியை சந்தித்து அருளாசி பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அருள்நெறியர்கள் இப்பொழுது வேதாத்திரிய வாழ்க்கை நெறி என்பது பற்றி நமக்கு பேச இருக்கிறார்கள். இப்பொழுது தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்களை வணங்குகிறேன். இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் அவர்கள் என்னை பற்றி பெருமையாக பல வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவும் நானே எழுதி கொடுத்தது. இல்லைன்னா நான் எங்க படித்தேன் என்ன பண்ணேங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? நேற்று மாலையிலேயே நான் இருந்த இடத்துக்கு வந்து இதையெல்லாம் எழுதி வாங்கி கொண்டார். இவர் இவ்வளவு தூரம் விடாமல் சொல்லுவார் என்று தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்துருப்பேன். அவருக்கு எழுதி கொடுத்தவரை விடாமல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பெரிய இடங்களுக்கெல்லாம் என்னை யாரும் பேச கூப்பிடுவதில்லை. சாதாரணமாக குழந்தைகள் எல்கேஜி யுகேஜி படிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு கூப்பிட்டு தான் பழக்கம். அங்க போய் காக்கா கதை நரி கதை ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். இங்கே இது மாதிரியான அறிவு சார்ந்த கூட்டத்தில எல்லாம் பேசுறது அது புது அனுபவம். இப்படி நீங்கள்லாம் இப்ப குழந்தைகளா இருந்தா நல்லா பேச முடியும். இது வரும்பொழுதே எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். என்னை பத்தி என்னுடைய குணம் என்ன எதுங்கிறலாம் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்த பெருமையா அருட்தந்தையனுடைய விழாவில் பேசுறதுக்காக போறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு. ஒன்னு எதுக்கு அங்கெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னா சத்யசீலனும் ரொம்ப விவரமா பேசிட்டாங்க. நீ கொஞ்சம் வித்தியாசமா பேசினா போதும் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க விவரமா பேசிட்டாங்க, நீ விவரம் இல்லாம பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கொஞ்சம் நாசுக்காக சொன்னார்கள். இருந்தாலும் எனக்கு இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஒருவரை மேடையிலே வைத்துக் கொண்டு வேடிக்கையாக பேசுறது எனக்கே ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் சிரிப்புங்கிறது ஆன்மீகத்துக்கு விரோதமான செயல் அல்ல. தியானத்தை விட பெருசு ஹாஸ்ய யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது தியானம் பண்ணும்பொழுது உங்களுடைய எண்ணம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில தான் இருக்கும். சிரிக்கும்பொழுது அந்த புள்ளியும் மறைஞ்சிடும். எதற்காக சிரிக்கிறது? சிரிக்கும்பொழுது எதுவுமே சிந்தனை இருக்காது. அதனால தியானத்தை விட மேலானது ஹாஸ்ய யோகம் என்று அவர்களை போன்ற பெரியவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அதனால இது மாதிரி கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனத்தை எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிரிப்பது என்பது ஆன்மீகத்துக்கு விரோதமான ஒரு செயல் அல்ல. அவர்களை நான் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப நாமெல்லாம் நமக்கு மேல இருக்கிறவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நடந்து போறவன் சைக்கிள்ல போறவனை பார்த்து ஆசைப்படுவான் சைக்கிள் வாங்கணும்னு. சைக்கிளில் போறவன் கார் வாங்கணும் அல்லது ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆசைப்படுவான். ஸ்கூட்டர் வச்சிருக்கிறவன் கார் வச்சிருக்கவனை பார்த்து ஆசை. இப்படி நமக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்துதான் நம்ம கவலைப்படுவோம். அருட்தந்தை போன்றவர்கள்லாம் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து கவலைப்படுவாங்க. அவங்களையும் நம்ம அளவுக்கு உயர்த்துவது எப்படி, எப்படி மேல கொண்டு வர்றது அப்படிங்கிறது, அதுதான் நமக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். நமக்கு மேல இருக்கிறவங்களே பார்ப்போம், நமக்கு கீழே இருக்கிறவங்களே பார்ப்பாங்க. அப்படி அதை அப்படி ஈடுபடுத்தி தான் நம்மளை படிப்படியாக மேலே அவர்கள் உயர்த்துவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். நேற்று ரொம்ப அருட்தந்தை சொன்னார், எனக்கு 95 வயசு ஆயிட்டதுங்கிறத ஒரு கொண்டாட்டமாக எல்லாரும் கருதுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அது அதாவது வயசுங்கிறதே நாம நிர்ணயம் பண்ணதுதான். அதாவது இயற்கை வந்து வயசை நிர்ணயம் பண்ணல. இயற்கையை பொறுத்த வரைக்கும் வயசுன்னு ஒன்றும் கிடையாது நமக்கெல்லாம். நாம வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு பிரிச்சோம்,
ஒரு வாரத்துக்கு ஏழு நாள்னு பிரிச்சோம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு பிரிச்சு இந்த பிரிவினை உண்டு பண்ணது நாம தான். ஒரு வருஷ கணக்கெல்லாம் ஏற்படுத்தினது, இந்த வருஷ கணக்கு ஏற்படுத்தின பிறகுதான் வயசுன்னு ஒண்ணு ஆரம்பமாச்சு. இல்லைன்னா வயசே கிடையாது. வருஷ மாசம் தேதி நாம கண்டுபிடிக்கலன்னா நமக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும், எப்படி பிறக்கிறோம் ஆரோக்கியமாக வாழற வரைக்கும் வாழ்க்கை தான். அதனால அருட்தந்தை அவர்களுக்கு வயசு இல்லை. அது வந்து உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, நம்மை போன்ற இந்த சமூகத்தை மேல் மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனா மனுஷங்கிறவன் யாருன்னு சொல்ல தெரியல. அந்த முடிவுக்கே வர முடியாம இப்ப நாம என்ன பண்றோம், ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா என்ன செய்வோமோ அதையே அவங்க செஞ்சாங்க. அப்போ சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களாம். இது பழைய வரலாறு. அதுக்கப்புறம் மனுஷன்னா யாருங்கிறதுக்கு என்னென்னு சொன்னாங்க. பெரியார் சொன்னார், மனுஷனை வந்து நீ எதை வச்சு எடப்பட முடியாது, அதாவது பணம் அதிகமா இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் பெரிய மனுஷன். அதே மாதிரி அது அறிவு படிச்சவன் தான், நல்ல படிச்சிருக்கிறவன் தான் பெரிய மனுஷன்னா நூல் நிலையங்கள் தான் இவனை விட பெருசு. நல்ல அறிவு உள்ளவன் தான் பெரிய மனுஷனா, கலைக்களஞ்சியத்தை தான் பெரிய மனுஷன் சொல்லணும் அப்படின்னு அவரும் அப்படி விட்டார். குன்றக்குடி அடிகளார் ஒரு தரம் வானொலி நிலையத்துக்கு வந்தார். நான் பதிவு பண்றதுக்காக இருக்கும்பொழுது நீ என்னென்ன இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற என்ன இதுன்னு, நான் விவசாயம் கால்நடை கூட்டுறவு அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். இந்த கால்நடைன்னு சொல்றீ அப்படின்னா என்னன்னு கேட்டார். கால்நடைன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் கால்நடை அப்படின்னா எதுக்கு அதை போய் கால்நடைன்னு சொல்றீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் காலால் நடக்குது சார், அதனால கால்நடைன்னு சொல்றோம் அப்படின்னு. அப்புறம் கேட்டார், என்ன மனுஷனு காலால் தான் நடக்கிறான் அப்படின்னாரு. அப்பதான் நான் தலையை சொல்லி ஆரம்பிச்சேன், ஆமா சார் இது தெரியாம போச்சு, இவனும் கால்நடைதான் அப்படின்னா. இல்ல அப்புறம் அவர் விளக்கம் கொடுத்தார், காலால் மட்டுமே நடக்கக்கூடியவைகள் கால்நடைகள், மனதாலும் நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னாரு அவர். இவன் மனசாலும் நடக்கக்கூடிய, காலால் மட்டும்தான் அவன் நடப்பான், மனதாலும் நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னா ஒருத்தன் நடத்த சரியில்லை அதை போறானே, அவன் நடத்த சரியில்லைன்னா நொண்டி நொண்டிட்டு போறான்னு அர்த்தம் இல்ல, பழக்க வழக்கம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் வேதாத்திரியம் புத்தகம் அதெல்லாம் கொடுத்து அதை படித்தேன். அதில் தான் அவர்கள் தெளிவான விளக்கம், யார் மனுஷன் அப்படின்னு வேதாத்திரியத்தை கேட்டால் அது ஒரு விளக்கம் கொடுக்குது. நீ அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாம இரு, ஒரு மனிதன்கிறவன் உழைச்சி வாழ்கிறவன் மனிதன், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணாத அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறவன் மனுஷன், அதே மாதிரி தன்னுடைய உணவுக்காக பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறவன் மனிதன், அதே மாதிரி அடுத்தவர்களுடைய பொருளையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் மதிக்க தெரிந்தவன் மனிதன். இப்படி அவர்கள் விளக்கம் தெளிவா அதுல இவன் தான் மனுஷங்கிற ஒரு விளக்கம் அதுல எனக்கு கிடைச்சது. அது படிச்சேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் இந்த மனவள கலையில ரொம்ப நெருக்கமானவர்கள், உங்களுக்கு நிறைய பழக்க அனுபவம் உண்டு. நான் வந்து கொஞ்சம் விலகி இருந்து பார்ப்பதான் நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறேன். இங்கேயே வந்து அந்த பயிற்சிக்காக வரணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு கூப்பிட்டீங்க, அதுக்காக நாங்கள் ஒரு நாளை நண்பர்கள் வர்றதுக்காக யோசித்து கொண்டுக்கிறோம். ஆனால் இப்போ நான் வந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறவன். நீங்களாம் ஏற்கனவே நெருங்கியவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். அதனால இந்த மனம் பக்குவப்படுத்துறது, மனதை செம்மைப்படுத்துறது, மனசு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா போடும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விளக்கம்லாம் அதில் பார்த்தோம். அதுதான் இந்த மனுஷனுக்கு, அதுதான் மனச முன்னைக்கு வந்து மனிதனுக்கு வேண்டியது நிம்மதி மகிழ்ச்சி. ஒரு 400-600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்ததோ அதை போல 40% இப்போ அதிகமாயிருக்குதான். இது ஒரு புள்ளி விவரம். 600 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1 கிலோ தலையில வச்சுக்கிட்டு நின்னேன்னா இப்ப 40 கிலோ வச்சுட்டு நிக்கிறேன். அவ்வளவு மன இறுக்கம் டென்ஷன் அதிகமாயிட்டது. ஏன் அப்படி ஆச்சுன்னா புது புது கண்டுபிடிப்புகள், புதுசு புதுசாக அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு சௌகரியத்தை உண்டு பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு டென்ஷனையும் உண்டு பண்ணிவிடும். இப்போ மின்சாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பவர் கட்டுன்னா டென்ஷன் ஆகிறோம், இல்லைன்னா பவர் கட்டுனா என்னன்னு தெரியாது நமக்கு. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு வந்து இன்னொரு இருக்கத்தை உண்டு, அதனால மேலும் மேலும் மன இருக்கங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்கும். காலப்போக்கில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறோம். அதனால வந்து இந்த காலத்துக்கு ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த தவம் தேவை, மனதை வந்து நிம்மதியாக வச்சிருக்கிறதுக்கான வழிமுறைகள் தேவை. இது காலத்துக்கு ஏற்ற அதை தான் அவர்கள் மகரிஷி அவர்கள் நமக்கு போதிக்கிறார். இந்த காலத்துக்கு நீ ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து மனசை சரி பண்ண அகத்தாகி பண்ணணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்றது. ஏன்னா மனசை வந்து மற்றவங்க எல்லாம் கட்டுப்படுத்துன்னு தான் சொல்றாங்க. ஆனால் அருள் தந்தை தான் சொல்றார், அம்மனசை வந்து நீ வந்து அடக்க நினைத்தால் அது அலையும், அதை அறிய நினைத்தால் அது அடங்கும். மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத, அதை அடக்க முடியாது. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தன்
நான் மனசை அடக்கிறேன், இது என்ன பெரிய காரியம்னு போனானா, காட்டுல போய் உட்கார்ந்தா. இங்க வீட்டுல உட்கார்ந்தா எல்லாரும் வந்து போயிட்டு இருப்பாங்க, பெரிய தொந்தரவா இருக்கும். காட்டுக்கு போய் உட்கார்ந்து நான் மனசை அடக்கிறேன்ட்டு உட்காந்துருக்கான். ஒரு தனி மரத்தடியில் போய் உட்காந்துட்டான், மனசை அடக்கிறேன். அங்க போனா எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு போயிட்டு இருக்கு. ஒரு ஒத்தையடி பாதை, அங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்கு. அதுல தினம் பயிற்சிக்காக தினம் 8 மணிக்கு, காலையில 8 மணிக்கு அந்த அம்மா போயிட்டு இருக்கு, நடன அம்மா. அது இவன் பார்த்தான், இது ஏதா இவ்வளவு தூரம் வந்து இங்கேயும் நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமா இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிவிட்டான் கண்ணை. துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான், இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில 8 மணிக்கு அது காலில் கட்டியிருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டுதான், காது வழியா உள்ள வந்தது. அப்புறம் காதையும் ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான், இனிமே ஒன்றும் கவலை இல்லைன்னு. மறுநாள் காலையில 8 மணிக்கு அது தலையில வச்சிருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு லேசா, ஏதாவது மூக்கும் தொந்தரவு பண்ணுதுன்னு அதையும் கட்டிவிட்டான். கண்ணு இது என்ன பெரிய மனசை அடக்கிறது பெரிய காரியம், கண்ணு காது மூக்கு கட்டியாச்சு, எல்லாத்தையும் கட்டிவிட்டேன், இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துட்டான். மறுநாள் காலையில 8 மணிக்கு சரியா 8 மணிக்கு அவன் மனசு நினைச்சுதான் இந்நேரம் போயிட்டு இருப்பா அப்படின்னு. அதை எந்த துணையால கட்டுறது, அதுக்குதான் ஆன்மீகம். மனசை வந்து அதை புரிந்து கொள்ளுங்கிறதான், மனசு இப்படிப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்கோ, அதை அடக்க நினைக்காதே அப்படின்னு அருள் தந்தை சொல்றது. அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும். அதனால மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஒன்னும் சொல்ற இவர் இந்த அருள் தந்தை அவர்கள் தான் சொல்றாரு. மற்றவங்க எல்லாம் அதை நீ மனசா அங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் எப்படி சொல்றாரு, அங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து. இந்த கேன்சருக்கெல்லாம் சொல்றாங்கல்ல இது கொஞ்சம் தீச்சு போடுறது, அவ்வளவு கடுமையான முயற்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. அவங்காரம் உள்ள அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லி, அது இல்லை, அது ரொம்ப சுலபமா அதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா போறோம். நீ சொல்றபடி கேட்கும் அப்படின்னா மனசு வந்து நம்மளை நம்ம கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பெண்ண ஒன்று இருக்கிறான், அவன் பாட்டுக்கு காய்கறி வாங்கறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போனானா பையன் எடுத்துக்கிட்டு, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி ஏதோ அதை பிரியமா ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்கான், காய்கறியெல்லாம் வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த 50 ரூபா எடுக்கணும் பையில பாக்குறான், பைய ஓட்டை எங்கேயோ விழுந்துடுது, வழியில எங்கேயோ விழுந்துட்டு எதை போயிட்டுது, ஆஹா நம்ம வாங்க முடியலையேன்னு சொல்லி வாங்கின காய்கறியை திருப்பி காய்கறிக்காரன்ட்டு கொடுத்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தானான். வந்து வீட்டில் வந்து மூஞ்ச தோங்க போட்டு உட்காந்துருக்கான், ஏன் இப்படி போனீங்க, காய்கறி எங்கேன்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா, எல்லாம் வழியில எங்கேயோ காசு விழுந்துட்டு அல்லது எங்கேயும் போயிட்டு பைய ஓட்டை என்ன பண்றது அப்படின்னு அவன் ஆழ ஆரம்பிச்சுட்டான், ரொம்ப கவலைப்பட்டான். சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு நாள் போறட்டான், 50 ரூபா வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு. அப்போ வழியில ஒரு பையன் அழுதுகிட்டே வந்திருக்கான், ஏன்டா அழுறேன் அப்படின்னா, எனக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, என்ன பண்றது, இன்னைக்கு பரீட்சை எழுத முடியலன்னு அழுதுட்டு போயிருக்கான் ஒரு கொடியன். இவன் உடனே கவலைப்படாதப்பா, இந்தாண்டு இந்த 50 ரூபா எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் பரீட்சை கட்டணும், இவன் காய்கறி வாங்க போல திரும்பி வந்துட்டான், வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த அம்மா கேட்டுதான், நீ அன்னைக்கு ஒரு நாள் போனப்பையும் 50 ரூபாய் இழந்துட்டு வந்த, இன்னைக்கு போனப்பையும் 50 ரூபாய் இழந்திருக்கிறேன், அந்த இழப்பு உன்னை வந்து கவலைப்பட வச்சுது, இந்த இழப்பு உன்னை வந்து மகிழ வைக்குது, சந்தோஷப்பட வைக்குது, என்ன ரெண்டு இழப்பு தானே, அன்னைக்கு 50 ரூபா போச்சு, இன்னைக்கு 50 ரூபா போச்சு, அன்னைக்கு கவலைப்பட்ட இன்னைக்கே சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டு. அப்பதான் இவன் யோசிக்க ஆரம்பிச்சான், யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது புரிஞ்சுது அவனுக்கு, அதாவது அன்னைக்கு வந்து பொருள் அவனை விட்டு போச்சு, இன்னைக்கு பொருளை விட்டு அவன் விலகி வந்தான், இதுதான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம், மன நிம்மதிக்கு காரணம்ங்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான். பொருள் வந்து தானாக விலகி செல்வதுங்கிறது ஒண்ணு, பொருளை நாம இழக்கிறதுன்னு ஒண்ணு. அந்த நுணுக்கத்தை நீ வந்து மனசு உன்னை ஏமாத்தும், நீ மன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நுணுக்கத்தை தான் மகரிஷி நமக்கு கத்துக் கொடுக்கிறார், மனசை புரிஞ்சுங்கோ. நமக்கெல்லாம் வந்து ஆன்மீகம்ங்கிற பேர்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கடவுளுக்கு எத்தனை கை கண்ணு காக மூக்குன்னு எண்ணிட்டு இருக்கிறான். அது சொல்லுவாங்க, அதாவது கிருஷ்ணன் எங்கே பிறந்தான் என்று யோசிக்காதே, கீதை என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் மரத்துல உள்ள ஒருத்தன் எண்ணிட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு இருந்தானா, மரத்துல எத்தனை கிளை இருக்கு, எத்தனை இலை இருக்கு, எத்தனை காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு ஒரு பேப்பர்ல குறிச்சு ரொம்ப எழுதிட்டு இருக்கான். இந்த ராமஜெயம் எழுதுறது மாதிரி வைக்கலாம், என்னமோ எழுதி வச்சுட்டு இருக்கான். உடனே அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்தார், ஒருத்தர் அறிவாளி வந்து, இந்த பாருங்க சார், நான் இந்த மரத்தில் எத்தனை கிளை இருக்கு, எத்தனை பழம் இருக்கு, எத்தனை காய் இருக்குல்லாம் எண்ணி கிளையெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். அவர் அதையெல்லாம் நீயே வச்சுக்கோ, அது எனக்கு என்னத்துக்கு, எனக்கு தேவை பழம் அப்படின்னு சொல்லி பழத்தை வாங்கி சாப்பிட்டு அவர் பாட்டு போட்டாரான், பறிச்சு சாப்பிட்டு.
ஆன்மீகவாதி இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை அந்த பழம், அதை வந்து நேரடியா அந்த கனியை நமக்கு பறிச்சு கொடுக்கறதுக்கு தான் அருள் தந்தை வந்திருக்கிறார். நீங்க போய் இது கை காலம் எண்ணிட்டு இருக்காதிங்க. நமக்கு தேவை என்ன? அதான் ஆன்மீகவாதிகள் இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான். அந்த பழங்களை உண்ணுகிற கலை தான் இது மனவள கலைஞர். அதுக்கு நம்மளை தயார்படுத்துறார். அப்படிதான் நாம வந்து மனதை வந்து சரி பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது அதுல உள்ள கருத்து. நான் சொன்னது மாதிரி அந்த சிரிப்புங்கிறது யோகம்னு சொன்னேன், அது வந்து நம்மளுடைய இயல்பு நிலையே. அது நம்முடைய இயல்பு நிலை. அதாவது நாம பிறந்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அழுதுகிட்டே பிறக்கிறோம். அதாவது இந்த உலகத்துக்கு எதுவுமே கொண்டு வர்றதில்லைன்னு சொல்றோமே தவிர, ஆனா அழுகையை கொண்டுகிட்டு வரோம், அழுதுகிட்டே வரோம். போகும்பொழுது மத்தவன்கிட்ட விட்டு போயிடுறோம். அதிகம் நீங்க அழுதுட்டு கிடக்கடா, நான் போய் சேர்றேன். போகும்பொழுது ஒரு துறவு நிலை, நமக்கு அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனா வரும்பொழுது ஒரு குழந்தை பிறந்து 6 மாசத்துலதான் சிரிக்க ஆரம்பிக்கும், 6 வாரத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறான். நாமெல்லாம் பிறந்து 6வது வாரத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அது அந்த சிரிப்புங்கிறது நமக்கு இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு இயல்பு தன்மை சிரிப்பு. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 200 தடவை சிரிக்குதான், இது புள்ளிய வரும் ஒரு குழந்தை. நாமெல்லாம் 25 தடவை சிரிக்கிறோமா, அதுதான் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமா டாக்டருக்கு ஒத்துக்குவார் நினைக்கிறேன். இந்த மன இறுக்கம் தான் இதய நோயை உண்டு பண்ணது. 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை படிப்படியா வந்து 25 தடவைக்கு வந்துட்டோம், 15 தடவை 25 தடவை நாமெல்லாம் அப்படி குறையக்கூடாது. சிரிப்புக்கு வந்து இந்த ஜோக்கே தேவைப்படாது, இயல்பு தன்மை அது. அதாவது காலங்காலமா சிரிக்கிறது ஒரு பாவமான செயல்னு நாம போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு அதிகாரிக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான ஒரு செயல் அப்படின்னு போதிக்கப்பட்டு வந்ததுனால சிரிப்பு மரபு ரீதியாவே நமக்குள்ள சிறைப்பட்டு போச்சா. அப்போ அதனால நம்ம சிரிச்சா யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தான். அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பு வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே இல்லையா. ஏற்கனவே இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு சாவி. அந்த இயல்பு தன்மையை, மனிதனுடைய இயல்பு தன்மையை வெளியில கொண்டு வரோம், இல்லைன்னா அது சிறைப்பட்டு இருக்குது, அது மன இறுக்கத்துக்கு காரணமாகுது. அந்த மன இறுக்கத்தை வச்சுக்கிட்டு எங்க தியானம் பண்றது நீங்க? அந்த இயல்பு தன்மைக்கு மாறணும் அப்படிங்கறது தான் சொல்லுவாங்க. சிரிப்புக்கு வந்து ஜோக்கு தேவைப்படாது. இப்ப ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு, ஒரு கிளுகிளு போய் ஆட்டுங்க, அது முகத்துக்கிட்ட சிரிக்கும், அது என்ன ஜோக்கா, அது ஒரு சத்தம். ஒரு சத்தமே சிரிப்பை உண்டு பண்ணது பாருங்க, அதுதான் இயல்பு தன்மை. ஒரு கிளுகிளு இப்ப சத்தத்துக்கு குழந்தை சிரிக்குது இல்ல, அந்த சத்தம் வந்து சிரிப்பை உண்டு பண்ணுது. அதுதான் நாம அப்படி இருக்கணும். ஆனா அதே கிளுகளுக்கு ஒரு காத்தா மூஞ்சிட்டாட்டவங்க கோவம் வந்துடும், அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார். சின்ன வயசுல ஒரு கிளுகளுப்ப சத்தத்துக்கு சிரிச்சவர் அதே கிளுகளுப்ப சத்தத்துக்கு கோவப்படுற அளவுக்கு மாறிக்கிட்டு வரோம் பாருங்க. இப்படி மாறப்படாது. கையில குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சிருவாரு நீங்க, அது பாதிக்க. அதனால வந்து இதய நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் சிரிக்க, அதாவது இயல்பு தன்மை மாறாமல் இருக்கணும். நம்முடைய இயற்கை கொடுத்திருக்கிற அந்த இயல்பு தன்மை மாறாம நம்மள பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதுதான் இயல்பு தன்மை, இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா விடும் மனசு. அந்த மன இருக்கம் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிறது யாருக்கு வரலன்னா, இந்த இங்க இருக்கிற பெண்கள்லாம் கூட இனிமே ஒரு கிளுகளை போய் வீட்டுக்கு போய் வாங்கி வச்சுக்கோங்க. யாராவது உங்க வீட்டுக்காரர் கோபமா வந்தாருன்னா அப்படி போய் ஆட்டி பாருங்க. அவரு சிரிச்சுட்டாருன்னு வைங்க, கவலையே பட வேண்டாம். அவரு ஏதாவது கோவப்பட்டாருன்னா உடனே இசிஜி எடுத்து பார்க்கணும், சரியா இருக்கா. அதுதான் இப்போ மருத்துவம் சொல்லுகிற உண்மை. இதய நோய் வராம இருக்கிறவங்க யாருன்னா பைத்தியக்காரங்களுக்கு இதுவரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்தது இல்லையா. டாக்டர்கள் தான் சொல்றாங்க, பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த பைத்திய தன்மை நமக்கு வேணுமா? ஏன் அவனுக்கு வர்றது இல்லைன்னா, நாம இப்ப நான் வந்து இப்ப இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், உடனே என் இருதயம் வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. எப்படி எந்த கட்சியில சேர்றது, எங்க போய் நிக்கிறது, யார போய் பிடிக்கிறது, எப்படி பணம் செலவு பண்றது, எப்படி டெல்லிக்கு போறது, எப்படி பிரதம மந்திரி ஆகிறதுன்னு என் இருதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வை நான் குறைச்சிடுறேன். நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தப்பட வேண்டியது. ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாக நினைச்சிடறான். போய் கேட்டீங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி, அவன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்லை, ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை.
அந்த மனோபாவம் நமக்கு வேணுமா? அதனால்தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல. அதாவது சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மைனா, நாம சித்த சுவாதீனத்தோட இருக்கணும், மனசு விழிப்போட இருக்கணும், இன்னொருத்தவங்க ஏதாவது பைத்தியகாரத்தனமா சொன்னா ஒத்துக்கணும். இப்ப உங்க குடும்பத்திலே கேக்குறீங்க, கணவன் மனைவி உள்ள ஒரு தாரா எட்டே மூணையும் பிறக்கணும் என்னன்னு கேக்குறீங்க, அவரு 23 சொல்லிடுறாருன்னு வைங்க, உடனே சண்டைக்கு போகப்படாது. 8-3 பேருக்குனா 24 போல 23 சொல்றாரு, சண்டைக்கு போகாது. சரி பரவாயில்ல, எங்க வாத்தியார் இப்படி சொல்லி கொடுத்தாரு, உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, அதே வாய்ப்பாட்டிலையும் எத்தனையோ எடிஷன் இருக்கு இல்லையா. அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. நமக்கு எது உண்மைங்கிறது தெரியுது, இருந்தாலும் ஒரு பைத்திய தன்மையோட வாழறோம் பாருங்க. அந்த பைத்திய தன்மைங்கிறது இன்றைய மனுஷனுக்கு தேவை. அது ஒருத்த வந்து பைத்தியகார ஆஸ்பத்திரியில 10 இருந்தானா, அவன் உடம்பு குணமாயிட்டது, டாக்டர் என்னை வீட்டுக்கு அனுப்புங்க டாக்டர் வந்து கேட்டிருக்கான். டாக்டர் சொல்லியிருக்காரு 10 இருந்துட்டேன், இன்னொரு 10 இரு, உன்னை சோதனை பண்ணி அனுப்பிச்சிடுறேன் வெளியில அப்படின்னு இருக்காரு. 10 டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, எல்லாம் நல்லா குணமாயிட்டான். உடனே அவர் சொன்னார், நீ சொன்னது சரிதான்ப்பா, வீட்டுக்கு போகலான்னு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்கெல்லாம் வந்து பேட்டி எடுத்தாங்களாம், ஏங்க நீங்க உங்க பைத்தியகார ஆஸ்பத்திரி இருந்தீங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்களேன் எழுதுவோம்னு. அப்போ சொன்னா, 10 நான் பைத்தியத்தோட பைத்தியமா இருந்தேன், 10 அது எனக்கு 10 போயிட்டுது. பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி தெளிஞ்சவனா 10 இருந்தேன், அது 10 போச்சுன்னு. நம்முடைய வாழ்க்கை யுகங்களாக போகணுமா வினாடிகளாக போகணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். பைத்தியத்தோட பைத்தியமா வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை சுகமா இருந்திருக்கு, பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி தெளிஞ்சவனா வாழறவனுக்கு வாழ்க்கை யுகமா கடினமா இருந்திருக்கு. அதனாலதான் நாம வந்து அதுக்காக சுத்தமா பைத்தியமாவும் மாறிட முடியாது, சட்டை கழிச்சாலே முடியாது. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மை அப்படின்னு அதுக்காக தான் அதை சொல்றாங்க. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளும். ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், கேள்வி கேட்டாரு, பேங்க்ல வேலை பார்க்க வந்திருக்கான், கேள்வி கேட்கணும்ல, என்னடா 8-3 பிறகுனா என்னடான்னு கேட்டிருக்காரு. இன்டர்வியூல 23 விட்டான், வாய் தவறி சொல்லிவிட்டான், தெரியும் சரியான தெரியாது வாய் தவறி சொல்லிட்டான். உடனே சரி போயிட்டு வந்துட்டாங்க. வெளியில வந்து யோசிச்சான், ஆகா இது ஒரு சின்ன கேள்வி, 8-3 இருக்குன்னா என்னன்னு கேட்டாங்க, நம்ம வாய் தவறி 23 சொல்லிட்டோம், இது நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது, பேங்க்ல இப்படி வேலை கொடுப்பாங்க, ஏதோ தப்பா போச்சுட்டு போயிட்டான். நமக்கு வேலை இல்லைன்னு வீட்டுக்கு போனா ஒரு 10 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்ப நினைச்சானா, சரி அவரும் சரியா காதல வாங்கல போல இருக்கு, நம்ம சொன்னதை இதை வந்து நம்ம உண்மையை சொல்லப்படாது, பேசாம போய் சேர்ந்துரும்ட்டு வேலையில போய் சேர்ந்துக்கிட்டான். பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம்னு, வேலை பர்மனன்ட் ஆச்சு. அப்புறம் 2 கழிச்சு அந்த மேனேஜர்ட்ட போய் உட்காந்தான், சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8-3 பேருக்குன்னா என்னன்னு, நான் வாய் தவறி 23 சொல்லிட்டேன், நீங்களும் அதை சரியா காதல வாங்கல, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கான். அப்ப அவரு சொன்னார், அப்படி இல்லப்பா உட்கார் சொல்றேன், அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து மொத்தம் 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு, நான் அந்த 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8-3 பேருக்குனா என்னன்னு, நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனாலதான் உனக்கு வேலை கொடுத்தேன், ஏமாந்து போய் கொடுத்துள்ள அப்படின்னாராம். அதுதான் அந்த பைத்திய தன்மை. அதாவது வாழ்க்கையில வந்து நிம்மதி வேணுங்கிறவங்களுக்கு நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க தெரியணும், பர்ஃபெக்ஷன் பாக்குறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அறிவியல்ல துல்லியம் முக்கியம், சயின்ஸ்ல எல்லாம் ரொம்ப துல்லியம் தான் வேணும், மற்ற அறிவியல் உலகத்துல அதுல கிட்டத்தட்ட இப்ப ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புற ராக்கெட்டு பரவாயில்ல பக்கத்து கிரகத்துல போய் இறங்கிட்டு அப்படின்னு போக முடியாது. அதுல துல்லியமா இருக்கணும் அறிவியல்ல, சயின்ஸ்ல. வாழ்க்கைங்கிற கலைக்கு இந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் தேவை. பர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்து தான் நமக்கு மன இருக்கம் வந்துடுது. பர்ஃபெக்ஷன் உலகத்துல ஒண்ணுமே கிடையாதான், நானே என் மனசுல ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பாக்குறேன், அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்கு, எது இந்த உலகத்தில் எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படித்தான் இருக்குது. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர். அதனால வந்து நானா உன்ன மனசுல வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுறேன் பாருங்க, இதெல்லாம் மன இருக்கிறதுக்கு காரணமா போடுது. மன இருக்க மன வருத்தம் இப்படித்தாங்க. ஏன்னா உலகத்தில் அழகுங்கிறதுக்கே ஒரு சொல்லுவாங்க, அழகா இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, அழகா இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, நீ விரும்புகிற பொருள் அழகா இருக்கிறது. அதுதான் உண்மை. நாம் விருப்பு எதை விரும்புகிறோமோ அந்த பொருள் அழகா இருக்குது. ஒரு நீக்கிறவுக்கு அந்த குழந்தை அழகா தெரியுது,
நமக்கு அசிங்கமா தெரியுது. ஏன்னா அந்த அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேல விருப்பம். அதனால நீங்க நாம் விரும்புகிற பொருள் அழகா இருக்கிறது அப்படின்னா இந்த உலகம் பூரா அழகா இருக்கணும்னா என்ன, நாம் இந்த உலகத்தை விரும்பணும். அந்த விரும்புகிற கலையை தான் மகரிஷி கத்து கொடுக்குறாரு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த அப்படி பார்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திட்டா இந்த உலகம் பூரா உங்களுக்கு அழகா இருக்கும். இந்த உலகம் வந்து ஒரு சொர்க்கமயமா இருக்கும். அப்படி அந்த மனசை வந்து நாம பக்குவப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அதுக்குதான் அவர்கள் இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வெடிகுண்டு அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. வெடிகுண்டு இப்ப மிருகங்கள் கூட அதெல்லாம் பண்றதில்ல. மிருகங்கள் இப்ப பேப்பர்ல செய்தி வருதா, இன்னைக்கு பொள்ளாச்சியில ஒரு கோழி ஒரு சேவலை AK-47 துப்பாக்கியால சுட்டு விட்டது. அந்த பொள்ளாச்சி சேவலுக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு கோழிக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு அப்படி வர்றதில்ல. ஆனா மனுஷனை பத்தி இப்படி வருது செய்தி இல்லையா. ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு உடம்புலாம் வெடிகுண்ட கட்டிக்கிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டி போய் கட்டி பிடிச்சது பண்ணாது. அப்படி பண்ணிருந்தா மறுபடியும் டிஆர்கே விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கணும். அது மாதிரி வந்துடும். அது மனுஷன் செய்யறான், ஆனா மிருகங்கள் அதை பண்றதில்ல. அந்த மாதிரி அந்த இன்னைக்கு வந்து ஒரு பசுமாடு காளமாட்டு அவமானம் தாங்காம தூக்க மாட்டிட்டு தொங்குது. இதெல்லாம் வந்து பாருங்க, மிருகங்கள் செய்யாத விஷயங்களை மனுஷன், ஏன்னா மனசு தான் காரணம் அது எல்லாத்துக்கும். அதுகிட்ட இல்லாத நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா இவ்வளவுக்கு கோலா இருக்கும், மனம் தான் நம்மளை அந்த அளவுக்கு திசை திருப்பறது வழி நடத்துறது. அந்த அதனால மனசை வந்து புரிந்து கொள்ளுங்கள், மனசை அடக்காதீங்க, மனதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற உபதேசம் அவர்கள் சொன்னது. எனக்கு முதல்ல இந்த வேதாத்ரி அவர்கள் அந்த உலக இது மனவளக்கலை மன்றத்தில் எப்போ தொடர்புனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார். சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம், நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர். அது சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேசுறதுக்கு கூப்பிடாதீங்க, எனக்கு அனுபவம் கிடையாது, நீ வந்து ஒன்று எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, பயிற்சியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து சினம் தவிர்த்தல் மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஏதா போவோமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன். கோவப்படுறது மனுஷ இயல்போ அது என்ன பண்றதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாதான். மீனம் பார்க்கும் ஏர்போர்ட்ல ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதை வாங்கி பிளேன்ல ஏற்றக்கூடிய பொறுப்புல உள்ள தொழிலாளி கிட்ட சண்டைக்கு போறாரு, அடிக்க போறாரு, என்னமோ தகராறு. இவர் கடுமையா இருக்கு ஒரு முகம், கோவப்படுறாரு இந்த பெரிய மனுஷன், ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி. இதை வாங்கி பிளேன்ல ஏற்றுற தொழிலாளி இருக்கானே அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான். இவர் கோவப்படுறாரு, அவன் சிரிச்சுட்டு இருக்கான். இத ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார், மனவளக்கலை மன்ற பேராசிரியர் அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன, இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான், அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோட இருக்கிறானு, அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்க, சினம் தவிர்த்துல வகுப்பு அப்படின்னு நினைச்சுட்டாரு. உடனே இது எல்லாம் முடிஞ்சது, அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துட்டு போனா எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சு கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை. பாருப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்கோம், நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்னு அவ்வளவு திட்டனா பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல, சிரிச்சுக்கிட்டே இருந்தே அது எப்படி அவ்வளவு திட்டம், அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னாரு. அப்ப அவன் சொன்னான், அப்படி இல்ல சார், மனுஷன் பிறந்தா கோவம் வராம இருக்காது, கோவம் வரும், எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்ய, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில அதை டீல் பண்ணுவாங்க. ஏ நீ என்னடா பண்ணு கேட்டிருக்காரு. ஒண்ணும் இல்ல சார், அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு. நம்ம எதுக்கு சார் அனாவசியமா இவன்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டு, நம்ம வழியில நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்க பேசிட்டு வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை. என்ன அப்புறம் ஒரு இப்ப போன மாசம் அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களே என்ன, அது வேணாம் சார், நாங்க எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லி கொடுத்துக்கிறோம், நீங்க வேணா பயிற்சிக்கு வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். இதுதான் எனக்கு முதல் தொடர்பு இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு, எனக்கு ஏற்பட்ட சம்பந்தம் அப்படிதான் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் படிப்படியா அவர்கள் அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது, பேராசிரியர்களுடைய பழக்கம், இந்த மனவளக்கலை மன்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுடைய பழக்கம், அந்த பழக்கமே எங்களை பாதிச்சு எங்களை மாத்திருக்கு. நேரடியா ஈடுபட்டா இன்னும் எவ்வளவு மாற முடியும். இப்ப என்னுடைய நண்பர்கள்
மனவளக்கலை மன்றம் எனக்கு இந்த உடற்பயிற்சி எல்லாம் கத்துக் கொடுத்துருக்காங்க. சிலர் முழுமையா கத்துக்கலன்னா அவர்களுடைய பழக்கமே யாரை பார்த்தாலும் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் சொல்ல ஆரம்பிச்சு, அது ஒரு நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ வாழ்க்கை வளமுன்னு சொன்னா அது ஒரு மனசே சரியா போடுது. அது நான் கூட வேடிக்கையா சொல்றது உண்டு. அந்த நண்பர் எப்ப பார்த்தாலும் போன்ல எடுத்தாலும் வாழ்க்கை வளமுடன் பாரு, நேரில் வாழ்க வளம். நான் வேடிக்கையா சொல்றேன், நான் ஒருத்தன் கிணத்துல விழுந்து கிடக்குறான்னு வைங்க, கிணத்துல விழுந்து கிடக்கு ஐயா யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறான். அப்ப கூட அவர் வந்து எட்டி பார்த்தாருன்னா முதல்ல வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கயிறு எடுக்க ஓடுவார். அந்த அளவுக்கு மனசுல வந்து பதிஞ்சு போச்சு அந்த வார்த்தை. நம்ம அப்படி அந்த எண்ண அலைகள் உலகம் பூரா பரவணுங்கிறது அதுதான். அது அப்படி அது அந்த எண்ணத்துக்கு வலிமை உண்டு. இப்ப நம்ம நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த இதுல வந்து நமக்கு மனச வந்து இது பண்றது சொன்னே, வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும் போதே செத்து போறதுன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படின்னா ஒருத்தர் ஆப்பிரிக்காவுக்கு போனாரா, ஒரு கிளி கொண்டு வந்தாராம், பிடிச்சு கொண்டு வந்தார். இங்க ஒரு கூண்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு, வீட்டுல கூண்டுல கிளிய வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறாரு, அது பாட்டு அந்த கூண்டுக்குள்ள அந்த கிளி இருக்கு. மறுபடியும் இவர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போறார் அந்த அந்த வளர்த்தவர். அப்ப அந்த கிளிகிட்ட கேட்டாராம், கூண்டு கிளிகிட்ட போய், இந்த வாரு கிளியே நீ பிறந்த இடத்துக்கு நான் போக போறேன். இப்ப மறுபடியும் அங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு, உனக்கு சொந்தக்காரங்க இருந்தா செய்தி இருந்தா சொல்லு, சொல்லிட்டு வரேன்னு இருக்காரு அந்த கிளிகிட்ட. இந்த கிளி கூண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அது ஏதோ நான் கூண்டுக்குள்ளே இப்படியே வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது தண்ணி கிடைக்குது கூண்டுக்குள்ள காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்கு. இவர் நேரா போனார் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க காட்டு கிளி காட்டு பக்கம் போய் இப்படியே ஒவ்வொரு மரமா பார்த்து சொல்லிட்டு இருந்தாராம். கிளி பார்த்து உங்க ஜோடி கிளி அங்க கூண்டுல இருக்குன்னு எதுவும் கவனிக்கல. எந்த கிளியும் ஒரே ஒரு கிளி மட்டும் தனியா உட்காந்துருந்துதான் ஒரு கிளையில. இவர் ஒரு யூகத்துல அந்த கிளிகிட்ட போய், கிளியே உன்னுடைய ஜோடி கிளி அங்க கூண்டுல வச்சு வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்கறோம், கூண்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு, எங்க வீட்டுலதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த தனியா இருந்த கிளி பொல பொலன்னு கண்ணீர் விட்டுதான் அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு. இவர் நினைச்சிட்டா, ஐயோ நம்மளால ஒரு கிளி இப்ப உயிர் போயிட்டுதே, இது அந்த ஞாபகத்தை ஜோடி கிளி அதோட ஜோடி கிளி இதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். உடனே ரொம்ப சோகத்தோட வந்தார். இங்க வந்து கூண்டு கிளிகிட்ட சொன்னாராம், கூண்டு கிளிகிட்ட இந்த மாதிரி அது மாதிரி சொன்ன அங்க போய் ஒரு மரத்தில கொஞ்சம் ஜோடி கிளி இது மாதிரி நீ கூண்டுக்குள்ளதான் அப்படியே உழுந்து செத்து போச்சு அப்படின்னு. அப்படி சொன்னது இந்த கூண்டுக்குள்ள இருந்த கிளியும் பொல பொலன்னு கண்ணீர் விட்டுதான் அப்படியே சுருண்டு உள்ளே விழுந்து செத்து போச்சு. இவர் ரொம்ப வருத்தப்பட்டார், அனாவசியமா ரெண்டு கிளிய வீணாக எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே கிணிமை இதை வச்சுட்டு கூண்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது அப்படின்னு கூண்டை திறந்து அதை எடுத்து தூக்கி எறிஞ்சாராம் பக்க வெளியில. வெளியில தூக்கி எறிஞ்சா அப்படி படபடன்னு ரெக்க அடிச்சுட்டு போய் உட்காந்துட்டு மரத்துல, அது சாவல செத்து மாதிரி கிடந்திருக்கு. போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சான், இது வந்து கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத என் ஜோடி கிளி உன் மூலமா சொல்லி அனுப்பிச்சது, அதுவும் அங்க சாவல உயிரோட தான் இருக்கு. கூண்டுக்குள்ளேருந்து நீ தப்பிக்கணும்னா செத்தது மாதிரி நடி, உன் தலைகள்ல இருந்து விடுபட்டு போடலாம், வெளியில வந்துடலாம், கூண்டுல இருந்து விடுதலை கிடைக்கும் உனக்கு, அது ஆன்ம விடுதலை. அதனால அந்த கிளி வாழும் போதே செத்து போனது, இப்போது செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்ங்கிற தத்துவத்தை அப்படி சொல்லுவாங்க. அந்த கலைகள்ல இருந்து விடுபடனா அந்த ஆன்ம விடுதலை, அதுதான் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் இந்த மன்றத்தை நமக்கு கொடுக்கிற பயிற்சிகள். ஆன்ம விடுதலை கிடையாது, உள்ளுக்குள்ள போய் அகத்தாய்வு பண்றதுன்னா இதுக்குன்னா உள்ள இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், உள்ளே இருக்கிற ஒருத்தருக்கா நமக்குள்ள. இப்ப நமக்கு எல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் மூணு பேரு. இப்ப என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன், என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் மூணாவது மனுஷன். அந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு இந்த பயிற்சிகள் தான். மூணாவது மனுஷனை நீ கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வா, கண்டுபிடிச்சா உலகம் வந்தன சமாதானம் வந்துடும். அது என்ன மூணாவது மனுஷன்னா இது ரொம்ப தியரிட்டிக்கலா இருக்கிறது மாதிரி இருக்கும், மூணு மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு பிராக்டிக்கலா பாக்கலாம். அதை நான் வந்து நான் என்னுடைய அனுபவத்திலேயே பாத்திருக்கேன். நான் மயிலாப்பூர்ல கொஞ்ச நாள் கூடியிருந்தேன் வானொலி நிலையத்துக்கு பக்கத்துல. அப்ப ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ், ரொம்ப வயசான பாட்டி உடம்பு சரியில்லை ரொம்ப. அந்த பேரன்லாம் ஓடி வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும்னு ஓடி வந்தான். உடனே நாங்களும் நான் ராத்திரி 12 மணி இருக்கும், ஓடி போய் அந்த பாட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது, அதில் போய் ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தா எல்லாம் தூங்கிட்டாங்க, ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான் ஆட்டோ டிரைவர், ஏ எழுந்திருப்பா பாட்டியை ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு. இப்போலாம் ஆரம்பியா சார் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இப்போ பாட்டியப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைடா சீரியஸாக இருக்குன்னா பாட்டிக்கெல்லாம் போய் ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னா, ஒரு பொடியா சின்ன ஏ அப்படிலாம் இல்லை உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரோம்,
வாடான்னு சரி 250 ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னா. நீ எவ்வளோ வேணாலும் வாங்கி வாடான்னு சொல்லி ஆட்டோவை கூப்பிட்டோம். அந்த இடத்துக்கு 30 ரூபா தான் இப்போ பணம் கொடுக்கறது வழக்கம். அந்த இடத்துலேருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு 30 ரூபா, இவன் 250 ரூபா கேட்டான். சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அவனும் உள்ளே ஓடி வந்து பாட்டியை தூக்கும்போது அவனும் கை கொடுக்குறான். கையை கொடுத்து தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து பாட்டியை உட்கார வச்சு நாங்கள்லாம் போகிறோம். போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்குனதும் அவனும் மறுபடியும் தூக்கிட்டு வரான். பாட்டியை தூக்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மறுபடியும் வெளியில் வந்தான். டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இந்த பாட்டியை. அப்புறம் வெளியில் வந்து இவன்ட்ட இந்த நீ கேட்டால் 250 ரூபா இந்தடா அப்படின்னு கொடுத்தோம். அப்போ அந்த பொடி சின்ன பையன், விவரம் இல்லாத பையன், அவன் சொல்கிறான் எனக்கு பணம் வேணாம் சார், பாட்டிக்கு இதை நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டான். சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ என்னென்னா இதில் வந்து ஒரு இளைஞன் இந்த நேரத்தில் இரக்கம் இல்லாமல் 250 ரூபா கேட்குறானே, 250 ரூபா கேட்டால் பாருங்க, அவன் தான் முதல் மனுஷன். இந்த வயசுல இப்படி இரக்கம் இல்லாம இருக்கானேன்னு நான் நினைச்சேன் பாருங்க, அவன் தான் ரெண்டாவது மனுஷன். அந்த உண்மையான மூன்றாவது மனிதன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில தான் வெளில வந்தான். அந்த அடையாளம் அவன் எந்த அகத்தாயும் பண்ணாதவன். அந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிங்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளவு பயிற்சிகள் நம்ம கொடுக்கறாங்க. இது வந்து மதங்கள் மதவாதிகளையும் எல்லாருக்கும் உண்டு. அந்த மூணாவது மனுஷன் உள்ள ஒளிஞ்சிருப்பான், வெளியில தெரிய மாட்டான். இப்போ அமர்நாத் கோயிலுக்கு இந்து பக்தர்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப செத்து விழுந்தாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. பேப்பர் இல்லை, அதாவது குளிர் தாங்காம செத்து போய் விழுந்துட்டு இருந்தாங்க அமர்நாத்துக்கு அந்த குளிர் இதுக்கு. அப்போ வழியில் இருக்கிறவங்கலாம் வீடுகள்லாம் திறந்து வச்சு இந்த சாவரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்து பக்தர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அதுக்கு போர்வை போத்தி கம்பளி போத்தி ஆகாரம் கொடுத்து அவங்களை பொழைக்க வச்சு திருப்பி அனுப்புனாங்க. அப்படி திருப்பி அனுப்புனவங்கலாம் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள். அதுதான் அந்த மூணாவது மனுஷன், அவன் தான் மூணாவது மனுஷங்கிறது. அப்ப போய் அந்த மதம் இது அவன் பார்க்கல. அது அது மாதிரி அந்த மூன்றாவது மணி அரசியல்வாதிகளுக்குள்ளேயே இருக்கிறான், எல்லாருக்கிட்டும் இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து இருக்காரு மேயர், மெட்ராஸ் மேயர், அவர் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக திருநெல்வேலி பக்கத்திலிருந்து நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் கொடுத்துறோம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போறாங்க. திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஒரு அந்த இளைஞர் அணி, திமுக இளைஞர் அணி வேன் கவுந்துட்டுது. 4-5 பேர் செத்து போட்டாங்க ஆக்சிடென்ட்ல. சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு நடந்தது. எல்லாம் இடிச்சா ஓடிவிட்டான் அந்த நமக்கு எதுக்கு வம்புன்னு. அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல, இது நம்ம கோர்ட்டுக்கு நான் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விடிய காலம் வந்து அந்த திண்டிவனத்தில் இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து டீ குடிக்க வந்தவங்க, பார்த்தா இப்போ ரோட்டில் கிடக்கு வேன் கவுந்து கிடக்கு, திமுக கொடி பறக்குது, உள்ள சில பேர் செத்து கிடக்கிறாங்க, சில பேர் சாவரத்துக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்களை பிடிச்சி விழுத்து காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்திலேருந்து எல்லாம் குணம் கொடுத்து அப்புறம் அவங்க ஊருக்கு தண்டி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சி அண்ட் பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையாக இருந்தாங்களாம். இதில் என்ன விஷயம்னா அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா திமுக இளைஞரணி, அதை காப்பாற்றினவங்க பூரா அதிமுக இளைஞரணி. அப்போ கேட்டாங்களாம் இது என்னடா அந்த கட்சிக்கு போய் நீ உதவி பண்ண நமக்கு விரோதம் இல்லையான்னு கேட்டிருக்கான் அந்த இவரை இளைஞரணி தலைவரா. கட்சி என்னடா கட்சி, மனுஷனோட கட்சியா முக்கியம் அப்படின்னாராம். இதுதான் அந்த மூணாவது மனுஷன். மதவாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், அரசியல்வாதிக்குள்ளேயும் இருக்கிறான், விவரம் தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் உள்ளேயும் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் அப்பப்போ வெளியில வரான், நாம நிரந்தரமா வெளியில் கொண்டு வரணும். தீவிரவாதிக்குள்ளேயும் அந்த மூணாவது மனுஷன். இப்ப இந்த இதுல மதுரையில இமாம் அலி ஐதர் அலின்னு ரெண்டு தீவிரவாதிகள் போலீஸையே சுட்டுவிட்டு ஓடி வந்தாங்க. போலீஸ்காரர் செத்து போட்டாரு. தப்பிக்கிறதுக்காக உயிருக்கு பயந்து ஓடி வராங்க, பின்னாடி துப்பாக்கியோட ஓடி வருது போலீஸ். அப்ப அந்த பைபாஸ் ரோடு வழியா ஓறாங்க. வர்றப்ப அப்பதான் ஸ்கூல் விட்டு சின்ன குழந்தைகள்லாம் தள்ளாடி தள்ளாடி முதுகுல பொசம் விட்டு வெளியில வந்திருக்கு. ஸ்கூல் விடுற நேரம் இவன் துப்பாக்கியால துரத்திட்டு போறாங்க ரெண்டு தீவிரவாதிகளை. அப்ப இந்த பரபரப்புல ரெண்டு பிள்ளைங்க தடுமாறி கீழே வந்துட்டுதான். அப்ப அந்த உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிற அந்த தீவிரவாதிகள் இமாம் அலியும் ஐதர் அலியும் இந்த கீழே விழுந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் ஓரத்துல வச்சுட்டு அப்புறம் ஓடினாங்க. அதுதான் மூணாவது மனுஷன். இந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அப்படிங்கறதுதான் இங்க நாம. அதுக்காக தான் இந்த இவ்வளவு முயற்சி எல்லாம் நடக்கிறது. நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிற அந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வரணும். அப்பதான் அதை கண்டுபிடிச்சிட்டா உலகம் இன்பமயமா இருக்கும்ங்கிறது தான் இது. வேற கடவுள் அங்க எங்க தேடிட்டு இருக்காது. உள்ளே இருக்கிறவன் தான் கடவுள். உள்ளே இருக்கிறான் பாருங்க, அந்த மூணாவது மனுஷன் அவன் தான் அந்த இறைவன் கிட்ட. இப்ப வந்து மதம் தான் ரொம்ப கடவுளுக்காக கவலைப்படுறது, மனுஷன் கூட கவலைப்படுறது இல்ல, மதங்கள் தான் அதிகமா கடவுளை பற்றி கவலைப்பட்டு. ஒரு ஒருத்தனுக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒரு அப்பா தானே இருக்க முடியும், ஒருத்தன் அதாவது போறாரு அது யாருறான்னு கேட்குறீங்க. ஒரு பையனை எங்க அப்பாங்கிறான், அதோ போறாரு அவர் யாருறானா அதுவும் எங்க அப்பான்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு மதவாதிகள் இப்போ நாம மனிதர்களை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் என்ன ஒரு சக்தினா அவனும்
அங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு அப்பா இவர் ஒரு அப்பான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு தெருவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருந்திருக்கான். ரொம்ப கடுமையா கடுமையா சண்டை ரெண்டு பேருக்கு இடையில தெருவில், நடு தெருவில் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குது கும்பல், வேடிக்கை பார்க்குது. அப்போ ஒரு பையன் ஒதுங்கி நின்றுருக்கான். அந்த வழியாக வந்தவர் கேட்டிருக்காரு, என்னப்பா அங்கே நடக்குது சண்டை அப்படின்னா, ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை உள்ற, அதை எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, நான் ஒதுங்கி நிற்கிறேன், எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் தான் சண்டை நடக்குது உள்றேன்றான் அந்த பையன். அப்போ அந்த விசாரித்த பெரியவர் கேட்டிருக்காரு, சரிப்பா அந்த ரெண்டு பேரில் யார்ரா உங்க அப்பான்னு கேட்டிருக்காரு. சண்டையே அதுக்காக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னா. இப்போ நாம் இந்த மதவாதிகள் போடுகிற சண்டைக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நாம் போடுற சண்டை அதே மாதிரி சண்டை தான், மதவாதிகள் போடுற சண்டை. அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசை நம்மளை கெடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் மன தூய்மைங்கிறது வேணும். மனசு வந்து எதிலிருந்து விலகி இருக்கிறதோ அது அதிலிருந்து துன்பம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லும். எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு ஒரு பெரியவர்கிட்ட வந்தானா ஒருத்தன் ஆசிரமத்தை தேடி, எனக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது, நீ படுறா உனக்கு என்ன காரணம் சொல்றேன்னு இந்த ஆத்திரிங்க படு காலையில் உனக்கு சொல்றேன் அப்படின்னு படுக்க வச்சார். படுக்கையெல்லாம் கொடுத்து பெட்டு தலைமையெல்லாம் கொடுத்தார். படுத்து தூங்கினா நிம்மதியா. மறுநாள் எழுந்திரிச்சான், இவர் வந்தார், அந்த குரு வந்து எழுந்துடுறா அப்படின்னா எழுந்திரிச்சான். அந்த தலைவனையை தூக்குனார், தலைவனை தூக்கினா உள்ளேருந்து ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்குது, இவரே கொண்டு வந்து வச்சிருக்காரு ராத்திரி நல்ல பாம்பை. அவன் அப்படியே அலறிட்டு ஓடி வந்துட்டான். அப்போ கேட்டாரா, ஏண்டா ஒரு நல்ல பாம்பை தலைக்கடியில் வச்சுக்கிட்டு எப்படி உன்னால நிம்மதியாக தூங்க முடிஞ்சது? ராத்திரி பூரா நிம்மதியாக தூங்கியிருக்க, நல்ல பாம்பு உன் தலைக்கு பக்கத்திலே இருக்கு, அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் நீ தூங்கினேன் அப்படின்னு கேட்டாரான். அது இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க, அதனால தூங்கினேன், என் மனசு அதிலிருந்து விலகி இருந்தது அதனால நிம்மதியாக இருந்தேன் நானும். அதுதான் மனது எது இதிலிருந்து விலகி இருக்கிறதோ அது அதிலிருந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து மனதை புரிந்து கொள்ளுகிற போதுதான் இந்த கருத்து நமக்கு தெரியும். மனசை அடக்க நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவன் கண்ணையும் காதையும் இது கட்டிட்டு இருந்தானா போறோம், அந்த முயற்சி வேண்டியதில்லை. மனதை புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்றது அதுதான், மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இவங்க இந்த இதில். அதனால நம்ம வந்து இன்னைக்கு எத்தனையோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய போர் சண்டை, உலக யுத்த அபாயம், அது இதுன்ட்டு எத்தனையோ சண்டைகள், இதில் மதவாதிகள் சண்டை வேற, இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அந்த மூணாவது மனுஷன் உள்ளே வந்தால் தான் நாம் வந்து சரியாக வாழ முடியுங்கிறது தான் முக்கியம். ஒரு ஒரு இதில் ஒரு சிவன் கோயிலில் ஒரு புறாவெல்லாம் இருந்ததான், ஒரு சிவன் கோயிலில் மாடங்கள்லாம் இருந்தது, அதில் சில புறாக்கள்லாம் இருந்ததான். திடீர்னு அந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது, உடனே வெள்ளடிக்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த புறாவெல்லாம் இடத்த மாற்றணுமே, இங்கே இருந்தால் இனிமேல் லாயக்கு இல்லை, நம்ம இடத்த மாற்றணுமேனு போயிருக்கேன். எங்கே போகலான்னு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு சர்ச் இருந்ததான், மாதா கோயில். அங்கே சில புறாவெல்லாம் இருந்தது மாடத்தில், சில புறா மாடங்கள் காலியாக இருந்தது. இந்த சிவன் கோயில் புறாவெல்லாம் ஓடி போய் அங்கே உட்காந்துட்டு, இது சிவன் கோயிலில் வெள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கும்பாபிஷேகத்துக்கு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே கிறிஸ்மஸ் வந்தது, அங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பித்தான். கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு வெள்ளடிச்சு புதுப்பிக்க ஆரம்பிச்சது, என்னடா இங்கேயும் தங்க முடியலையேன்னு இந்த ரெண்டு செட்டு புறாவும் புறப்பட்டு வேற இடத்துக்கு போகணும்னு பார்த்து தான் போனால், அங்கே ஒரு மாதம் இது பள்ளிவாசல், பள்ளிவாசலில் சில புறா இருக்கு, அங்கே கொஞ்சம் காலியாக இருந்தது. இந்த இது இந்த சிவன் கோயிலேருந்து போனது, இந்த மாதா கோயிலேருந்து போன புறா எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிவாசலில் போய் அந்த புறாவோட சேர்ந்து உட்காந்துட்டுது. அங்கே போனால் அங்கேயும் தொந்தரவு வந்தது. என்ன தொந்தரவுனா, அங்கே அங்கேயும் ரம்சான் வந்தது, அதை புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன இங்கேயும் தங்க முடியல, எங்கே போகிறதுன்னு பார்த்தது எல்லாம் மூணு செட்டு புறாவும். அதுக்குள்ளே அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. சரி அங்கே போய் தங்கிக்கொண்டு சிவன் கோயிலில் போய் எல்லாம் உட்காந்துருக்கு உட்காந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு கீழே ஒரே கலாட்டா பூமியில் இந்த குஞ்சு புறாவெல்லாம் எட்டி பார்க்குது. ஒரு குஞ்சு புறாவும் தாய் புறாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எட்டி பார்த்தான். இந்த மனுஷனுக்கெல்லாம் என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்டிருக்கு. அவனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த அம்மா அம்மா புறா. மதம் பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டிருக்கு. இதுதான் மத கலவரம்னு பேர். இதனால தான் ஒருத்தன் சுட்டுக்கிறான் வெட்டிக்கிறான் அப்படின்னா நமக்கெல்லாம் மதம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டுதான். நமக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னு கேட்டிருக்க அந்த குஞ்சு புறா. அப்போ அந்த தாய் புறா சொல்லித்தான், அந்த பாரு மனுஷனுக்கும் நமக்கு அந்த வித்தியாசம். இப்போ நாமெல்லாம் வந்து இந்த இங்கே சிவன் கோயிலில் இருந்தாலும் நம்ம பேர் புறாதான், மாதா கோயிலுக்கு போனாலும் புறாதான், பள்ளிவாசலுக்கு போனாலும் புறாதான். ஆனால் அவன் அப்படி இல்லை, மனுஷன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லிட்டு இருப்பான், அங்கே போனால் கிறிஸ்தவன்மா, அங்கே போனால் முஸ்லீம்மா, அதனால தான் அப்படி வெட்டிட்டு நிற்கிறான் அப்படின்னு தான் தாய் புறா. அப்போ குஞ்சு புறா கேட்டா அப்படின்னா அவங்கள விட நாம ரொம்ப உயர்வா தெரியுதே அப்படின்னு. உண்மைதான், அதனாலதான் அவனை விட உயர்வான இடத்துல நாம இருக்கிறோம், நம்மளை விட தாழ்வான இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு புறா கிட்ட கத்துக்க வேண்டியிருக்கு நாம. மனுஷன் ஆறறிவு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுகிட்ட நாம வந்து அமைதியையும் சமாதானத்தையும் கத்துக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி வந்து அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னா, இதுக்கு இந்த இது மாதிரியான இயக்கங்கள், இது மாதிரி மனசை செம்மைப்படுத்துகிற விஷயம் தான் நிறைய
வரவேண்டியிருக்குது. ஏன்னா மனுஷன் வந்து எப்படிலாம் நடந்துக்குவான், என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. எந்த நேரம் எப்படி நடப்பான், என்ன ஏது, வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்ம வாழும்போதே செத்து போகிற சில நோயாளிகள் உண்டு. ஒரு சராசரி மனுஷன் அவன் போய் ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு மனநோய் டாக்டர்கிட்ட போனானா, என்னடா உனக்கு ரொம்ப என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு. அவரு, நான் செத்து போட்டேன் டாக்டர். அவர் நினைச்சுட்டாரு, இது வாழும் போதே செத்து போகிறவர்கள் சொல்றாங்களே அந்த ஞானியா அவர் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி, என்னடா சொல்றேன் உயிரோட தண்டா இருக்குன்னா, இல்ல டாக்டர் நான் செத்து போட்டேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்க வந்து மனநோய் டாக்டர், உளவியல் டாக்டர், நீங்களாவது நம்புவீங்க, அதனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு இருக்கான். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி வர வேண்டிய கேஸ் தான், இவனை வந்து உயிரோட இருக்கிறான்னு நம்ப வைக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தப்பாடுறா. உயிரோட இருக்கிறவங்க பேசுவாங்க, செத்து போனவன் பேச மாட்டான். இப்ப நானும் பேசுறேன், நீயும் பேசுற, அதனால நானும் உயிரோட இருக்கேன், நீயும் உயிரோட இருக்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை சார், நீங்க வந்து போனத்துக்கிட்ட தான் சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு, செத்து போன போனத்துக்கிட்ட தான் சார் பேசுறீங்க அப்படின்றான். ஏன்னா இவன் பெரிய ரொம்ப முத்தனை கேஸா இருக்கும் போல் இருக்க, இவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்த டெஸ்ட். அவர் ரொம்ப கெட்டிக்கார டாக்டர், என்ன பெரிய விஷயம் அந்த மாதிரிப்பா, ஒரு ஊசி எடுத்தார். உயிரோட இருக்கிற உடம்புல ரத்தம் ஓடும் இல்லையா, செத்து போன உடம்புலேருந்து ரத்தம் எடுக்க முடியாது, ஒத்துக்கிறியா, நான் ஒத்துக்கிறேன்றான். அப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் கொஞ்சம் தைரியம் வந்து ஒரு ஊசி எடுத்தார். தன்னுடைய கையில லேசா குத்திவிட்டு காட்டினாரு, ரத்தம் வருதா, வருது, ஓ வரல கொடு அப்படின்னு சொல்லி அவன் வரல கொடுத்து ஒரு குத்தி தவார், ரத்தம் வருது. ரெண்டு பேர் கையில ரத்தம் வருது இல்லையா, அதனால உயிரோட இருக்கும் எப்படி அப்படின்னு இருக்காரு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார் அப்படின்னு இருக்கான். எப்படிதான் சொல்றேன், ஒன்னும் இல்ல, ஒரு செத்து போன உடம்புலயே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னு. அவன் எந்த காலத்துல பிழைக்கிறத, இப்படி வாழும் போதே செத்து போகிறவர்கள் நம்மவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த விழிப்பு உணர்ச்சி எப்ப வருங்கிறது சொல்ல முடியாது. அதனால அந்த விழிப்பு உணர்ச்சி தான் நமக்கு தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட இங்க அடுத்து, அதாவது ஐயா அருள் தந்தையினுடைய உபதேசமே என்னன்னா, நீ யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாதே, யாருக்கும் இடைஞ்சலா இருக்காதே அப்படின்னு. அப்படி இருந்தும் ஒரு முக்கால் மணி நேரம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால அது, அதை விட என்னன்னா, பேசுறதும் ஒரு பெரிய, பேசியே கூட கொலை செய்யலாம், கொலை குற்றம் கூட சாட்டப்படலாம் பேச்சு. ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இளைஞன் வந்து வாழ்க்கையிலே வெறுத்து போய் தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்தானா, வாழ்க்கையில யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு திரும்பி பாக்கறா, ரெண்டு பக்கமும் ரயிலே வரல, என்னடா ரயில் கூட வர மாட்டாங்க. ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு ஒரு மைதானத்துல. சரி கொஞ்ச நேரம் போய் அவர் பேச்ச கேட்போம், அப்புறம் வந்து இங்க படுத்துருவோம் அப்படின்ட்டு போனா, அங்க ஒரு 2000 பேர் உட்காந்துருக்காங்க, பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு. வாழ்க்கையில தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். பேசி முடிச்சதும் எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. இவன் மெதுவா அந்த பேச்சாளர்கிட்ட போனான், சார் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு இருக்கான். என்னடான் இருக்காரு, நான் வந்து உங்க தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற எண்ணத்தோட நான் தண்டவாளத்துல வந்து தலை வச்சு படுத்திருந்தேன், உங்க பேச்சு சத்தம் கேட்டது, அதனால நான் வந்து உங்க பேச்ச கேட்டேன் ஒரு 2 மணி நேரம். உங்க பேச்ச கேட்டதும் இனிமே நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன், வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டது எனக்கு. அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இதுதான் ஒரு பேச்சினுடைய இலக்கணம். நீ இப்படி வந்துட்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்காரு. உங்க பேச்ச எவ்வளவு பேர் சார் கேட்டாங்க இங்க அப்படின்னா, ஒரு 2000 பேர் கேட்டாங்கப்பா அப்படின்னாராம். அப்ப இவன் சொன்னானா, ஒரு 2000 பேரை ஒரே நேரத்துல சாக அடிக்கிற நீ உயிரோட இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும், நான் இனிமே சாக மாட்டேன் சார் போட்டான். ஏதோ ஒரு நம்பிக்கை வருது பாருங்க, அது மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தாலும் போறோம் என் பேச்ச கேட்டு. அதுதான் அவரு அழகர் ராமானுஜன் வித்தியாசமா பேசுன்னு சொன்னார். வித்தியாசம் அதான், அவங்க எல்லாம் விவரமா பேசிட்டாங்க, நீ வந்து வித்தியாசமா பேசு அப்படிங்கறது மாதிரி சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். இது மாதிரி நேரத்துல சகிப்புத்தன்மையை நாம வளர்த்துக்கலாம், நல்ல பண்புகளை வளர்க்கறதுக்கு இது மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். சகிப்புத்தன்மைங்கிறது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னே கொண்டாடினாங்க 1995 சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. நாடுகளுக்கு இடையில சகிப்புத்தன்மை வேணும், மனிதர்களுக்கு இடையில சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்லாம் கொண்டாடினாங்க. அந்த சகிப்புத்தன்மை என்னன்னா, ஒரு சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் ரூம்ல உட்காந்துருந்தார் அவரு ஆஸ்பத்திரியில. டாக்டர் ரூமுக்கு வெளியில வரிசையா பெஞ்சு போட்டிருக்கு, 40 பேர் வரிசையா உட்காந்துருக்கான் டாக்டரை பாக்கிறதுக்கு கியூல. 40 பேர் சட்டையும் கட்டி சுட்டி சுட்டி வச்சிருக்கான் பக்கத்துல. 40 பேர் வாயில 40 தெர்மாமீட்டர் இருக்கு. 40 பேரும் தெர்மாமீட்டரோட மேல் சட்டையை கழட்டி சுருட்டி வச்சுட்டு அப்படியே வரிசையா உட்காந்துருக்கான். எதுக்கு வந்தா, எல்லாரும் ஒரே வியாதிக்கு வந்தது மாதிரி.
அந்த தெருவில் ஒருத்தர் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்காரு, விரல் நசுக்கி போச்சு. உடனே நம்ம தெரு டாக்டர் தானே வந்து, டாக்டர் இதுல கொஞ்சம் விரல் ஏதாவது வச்சு விடுங்க அப்படின்னு சிஸ்டர்னு அந்த நர்ஸ் கிட்ட கேட்டிருக்கான். அதெல்லாம் முடியாது, நீ 41 ஆளா உட்காரு. எதுக்கு விரல் தானே சிஸ்டர், அதெல்லாம் தெரியாது, உட்காருன்னு உட்கார்ந்தான். சட்டையை கேட்டு இருக்கேன், எதுக்கு சிஸ்டர் சட்டை விரல் தானே இருக்கா, அதெல்லாம் பேசப்படாது, சட்டையை கேட்டணும், எல்லாரையும் பாரு, எல்லாம் சட்டை இல்லாம இருக்கு. மறுபடியும் சட்டையை கட்டி வச்சான், வாயை தோறானது திறந்தான், தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடிப்பிச்சு. தெர்மாமீட்டர் வச்சுட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறாங்க, இவங்க விரல்லாம் இதே கேஸா அப்படின்னு எட்டி பாக்குறான், அவன் விரல்லாம் நல்லா இருக்கு. சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை தொடக்க முடியல. அவனும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். இந்த 40 பேரும் ஏதோ பேசறதுக்கு தயாரா இருக்கான், ஆனா வாயை தொடக்க முடியல. கண்ணு சிவந்திருக்கு, வாய் பலூன் மாதிரி ஊத்திருக்கு, சகிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா நர்ஸ் ஓடி வந்து ஒரு தெர்மாமீட்டரா எடுத்து அந்த தெர்மாமீட்டருக்கு டெம்பரேச்சர் எல்லாம் குறிச்சு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பிச்சான், 41 ஆள் விரல் நசிக்கிட்டு வந்தான. இது என்ன டாக்டரா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, எது எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறதுன்னு ஒரு விவரம் இல்லாம போச்சு. இதை நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளவு நேரம் என்ன வேஸ்ட் பண்ணி விட்டாங்க ஒரு சும்மா சாதாரண காயத்துக்கு, ஒன்னு கத்த ஆரம்பிச்சான், இது ரொம்ப அக்கிரம அநியாயம்னு. அப்ப இதுக்கு முந்தின ஆள் இருக்கான 40th ஆளு, அவன் அட்வைஸ் பண்றான், இத பாருப்பா இது சர்வதேச சகிப்பு தன்மை ஆண்டு, சகிப்புத்தன்மை இது மாதிரி இடத்துல தான் நாம வளர்த்துக்கணும். இப்ப என்ன தெர்மாமீட்டர் வச்சு பாத்துக்கா இப்படி எல்லாம் வந்து தொழுற அனாவசியமா, அதிக பிரசித்தனா அப்படி தொழிலாத, கொஞ்ச நேரம் மரியாதையா வாழை சுட்டிட்டு உட்காரு அப்படின்னு இருக்கான். அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துருக்கு, வாழை சுட்டிட்டு உட்காடுறான்னு சொன்னது 41 இன்னும் கோவம் வந்துருது. எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றேடா, நீ எதுக்கடா வந்தேன்னு கேட்டான். நான் தபால் கொடுக்க வந்தவையா, தனப்படி வருவேன், சட்டை கேட்டு சொல்லுவாங்க, கேட்டு வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, எடுத்ததோ நம்ம மட்டும் எடுத்து நம்ம தெர்மாமீட்டர் தபால் கொடுத்துட்டு நம்ம மட்டும் சட்டை மாட்டு போறேன், என்ன குறைஞ்சி போச்சு, எல்லாரும் சகிப்பு தன்மையை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி குத்து சொன்னாங்க. அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சகிப்பு தன்மையை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதாவது பேசுறதுல விஷயம் இல்லைன்னா கூட இப்படி மறைமுகமான சில பலன்கள் அதுல உண்டு. அந்த இது அது மாதிரி பலன்களாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா பேச்சாளர்கள் சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்த தெரியாது, எங்க முடிக்கிறதுன்னு தெரியாது ஒருத்தர், அதுக்காக தான் எடுத்து அவ்வளவு கடிகாரம் மாட்டிருக்கிறது. கரெக்டா இந்த தேதி டயப்படி ஆரம்பிச்சு டயப்படி முடிக்கிறாங்க. ஒரு பேச்சாளர் பேசிட்டே இருந்தார், ரொம்ப நேரம் பேசி நேரம் போனே தெரியல, மன்னிச்சுங்க சார் நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சுங்க சார் ரொம்ப நேரம் பேசிட்டு போடுறோம் என் கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் இருக்காரு. அப்போ ஒருத்தர் கோபமா எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டி இருக்கிற காலண்டரையாவது பார்க்க கூடாதா. அப்படின்னா வாரக்கணக்கில் பேசிட்டு இருந்திருக்கான், அப்படி ஆயிடும். இப்பவே எனக்கு எப்ப ஆரம்பிச்சேன்னு ஞாபகம் இல்லை, எந்த தேதி எந்த நாள் எந்த அப்படிங்கிறது மாதிரி அப்படி போயிட்டே போகும். அதனால பேச்சாளர்களுக்கு அது ஒரு பெரிய, ஒரு பேச்சாளர் வேகமா போயிட்டு இருந்தாராம், எதிரில் வந்து ஒரு சிங்கம் வந்து வழிமறிச்சுதான், எனக்கு பசிக்குது உன்னை சாப்பிட போறேன்னு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு. பேச்சாளர் சொல்லுவார், இப்ப சாப்பிடாத, நான் ஒரு அவசரமா ஒரு கூட்டத்தில் பேசிட்டா போயிட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்வமா காத்துட்டு இருந்தா நீ வந்து என்ன அவ்வளவு நல்லா பேசுவியான்னு தான் சிங்கம். ஐயோ நான் பேச ஆரம்பிச்சா சிங்கம் அப்படியே மயங்கி விழுந்துரும், எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க கேட்கறவங்க அப்படின்னா, நான் இங்கேயே பேசுறேன் நீ மயங்கி விழுறியா பாப்போம், நீ இங்கே பேச நான் மயங்கி விடுறேன் பாப்போம் சிங்கம். உடனே பெரியவர்களே தாய்மார்களே என்ன பேச்சாளர், அப்படியே சிங்கம் கரகரகரான்னு சுத்தி விழுந்துட்டு இருக்கு. இதுகிட்டே தப்பிக்கிறதுக்கு தான் நேரம்னு சொல்லி மெதுவா எழுந்துட்டு ஒரே ஓட்டமா ஓடிவிட்டார். ரொம்ப தூரம் ஓடி போய் வேர்த்து உழுவுது மூச்சு வாங்குது, அந்த சிங்கம் அப்படியே கிடக்கா துரத்தான பாக்குறாரு, பார்த்தா அப்படியே கிடக்கு மயக்கம் அழிச்சு விழுந்தது, பேச்ச கேட்டு மயங்கி விழுந்தது. அப்போ அவர் அங்கிருந்து நினைச்சுக்கிட்டாராம், மூச்சு வாங்க நம்ம பேச்ச நல்ல வேலையா நம்ம பேச்ச கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாராம். அதே நேரம் அந்த சிங்கம் லேசா அவரை தலை தூக்கி பார்த்தான், கண்ணால பார்த்துட்டு இதை நினைச்சுக்கிட்டு தான், நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பா அப்படின்னு. இது எதுக்குன்னா உங்க முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகமா தெரியுது எனக்கு, அதனால அவர் நிஜம் சிங்கமா மாறுறதுக்குள்ள நான் வந்து உங்களை எல்லாருக்கும், நானும் உங்களை நோக்கி நெருங்கி வருகிறவன், கூடிய சீக்கிரம் இங்க வந்து அந்த முறையான பயிற்சிகளும் பெறப்போகிறேன் அப்படிங்கிற சொல்லி
நன்றி வணக்கம். வாழ்க வையகம். வேதாத்திரிய வாழ்க்கை நெறிகள் என்பது பற்றி நம்முடைய மதிப்பிற்குரிய தென்கட்சி சாமிநாதன் ஐயா அவர்கள் இதுவரை நம்மை எல்லாம் சிரிக்க சிரிக்க வைத்து பேசினார்கள். அவர்கள் சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துக்களை அற்புதமாக அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு குழந்தை 200 முறை சிரிக்கிறது, நாம் 20 முறைதான் சிரிக்கிறோம், அதுதான் அந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதில்லை, ஆகவே சித்த சுவாதனத்தின் கூடிய பைத்தியக்காரத்தனம் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும் என்று சொல்லி சொன்னார்கள். வாழும் போதே செத்து போகக்கூடியவர்கள் செத்த பெண்ணும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அகத்தாய்வுதான் மூன்றாவது மனிதனை காட்டும், அந்த உண்மையை விளக்கும். அந்த மூன்றாவது மனிதன் மதவாதிகளுக்குள்ளும் இருக்கிறான், அரசியல்வாதிகளுக்குள்ளும் இருக்கிறான், தீவிரவாதிகளுக்குள்ளும் இருக்கிறான், அவனை அடையாளம் கண்டுகொள்வோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய அமைப்பின் சார்பிலே